வட தமிழ்நாட்டில் மட்டும் பிரபலமாக இருந்த கானா பாடல்களை சினிமா மூலம் உலகம் முழுக்க கொண்டு சென்ற பெருமைக்கு சொந்தக்காரர் இசையமைப்பாளர் தேவா. அந்த தேனிசை தென்றல் தேவா அவர்களின் வீட்டை உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக காட்ட இருக்கிறேன். வேலூர் மாவட்டம் ஆற்காடு அருகே இருக்கும் மாங்காடு தான் தேவாவின் பூர்வீகம் என்கிறார்கள். 1950 பிறந்த தேனிசை தென்றலுக்கு தற்பொழுது 72 வயதாகிறது. இளையராஜாவுக்கே குருவாக இருந்து இசை கற்றுக் கொடுத்த தன்ராஜ் மாஸ்டரிடம்தான் தேவாவும் இசை கற்றுக்கொண்டார். அதன்பின் அந்த காலத்திலேயே லண்டன் சென்று ட்ரினிட்டி இசைக்கல்லூரியிலும் பயின்றார். தேனிசை தென்றல் தேவாவின் வீடு இதுதான். சென்னையின் முக்கிய பகுதியில் இந்த அழகான மாளிகையை கட்டி குடும்பத்தாருடன் வசித்து வருகிறார் தேவா. லண்டனில் படிப்பை முடித்து திரும்பிய தேவா ஆங்காங்கே பாட்டுக் கச்சேரிகளை நடத்தி வந்தார். அதன்பின் பொதிகை தொலைக்காட்சி, அதாவது அப்போதைய தூர்தர்ஷன் டிவியில் வேலைக்கு சேர்ந்தார். தூர்தர்ஷனில் வேலை செய்தபடியே சினிமாவில் வாய்ப்பு தேடி வந்தார். மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஓம் சக்தியின் தீவிர பக்தர் தேவா. ஆகவேதான் தன்னுடைய வீட்டு சுற்றுச்சுவரில் கேட் அருகே ஓம் சக்தி தாயின் பெயரை பொறித்திருக்கிறார். தேவாவின் தந்தை பெயர் சொக்கலிங்கம், தாயார் பெயர் கிருஷ்ணவேணி. பிரபல இசையமைப்பாளர்களும் பாடகர்களுமான சபேஷ், முரளி ஆகிய இருவரும் தேவாவின் சகோதரர்கள். 1986 மாட்டுக்கார மன்னாறு என்ற திரைப்படத்திற்கு இசையமைக்கும் வாய்ப்பை பெற்றார். அதைத் தொடர்ந்து 89-90 ஆண்டுகளில் மனசுக்கேத்த மகராசா, வைகாசி பிறந்தாச்சு என அடுத்தடுத்து ஹிட் கொடுத்தார். அதன் பின்பு என்ன, தேவா காட்டில் புயல் மழைதான். இளையராஜா ஏஆர் ரஹ்மானுக்கு கடுமையான போட்டியாளராக திகழ்ந்தார் தேவா. ஒரு வருடத்திற்கு 30 படங்களுக்கு மேல் இசையமைத்து படு பிஸியான இசையமைப்பாளராக மாறினார். 1996 ஆண்டு மட்டும் 36 படங்களுக்கு இசையமைத்தார் தேவா. அண்ணாமலை, பாஷா என ரஜினி படங்களுக்கே இசையமைக்கும் வாய்ப்பை பெற்றார். கிடைத்த வாய்ப்பை மிகச்சரியாக பயன்படுத்தி கொண்டு அபார இசைத்திறமையை வெளிப்படுத்தி பாஷா படத்தின் மூலம் வரலாற்றில் இடம் பிடித்தார். தேவா வீட்டின் எதிரில் இருக்கும் இந்த கட்டடத்தில்தான் அவரது மகன் ஸ்ரீகாந்த் தேவாவின் அலுவலகம், மியூசிக் ஸ்டுடியோ உள்ளிட்டவை இயங்கி வருகின்றன. தேவாவின் மகன் ஸ்ரீகாந்த் தேவாவும் தன் தந்தையின் வழியை பின்பற்றி பல்வேறு படங்களுக்கு இசையமைத்து வருகிறார். பல்வேறு ஹிட் பாடல்களையும் கொடுத்திருக்கிறார். ஸ்ரீகாந்த் தேவாவின் மனைவி பெயர் ஃபெபி. ஸ்ரீகாந்தின் திருமண புகைப்படங்கள் இவை. தன் மனைவி, பிள்ளைகளுடன் ஸ்ரீகாந்த் தேவா. தேவாவின் சகோதரர்கள் சபேஷ், முரளி ஆகியோர் இளையராஜாவிடம் பணியாற்றியவர்கள். இவர்கள் இருவரும் தன் அண்ணனுக்கு உறுதுணையாக இருக்கிறார்கள். ஆங்காங்கே இசை கச்சேரிகளை நடத்துகிறார்கள். பல்வேறு படங்களுக்கு இசையமைத்தும் பல ஹிட் பாடல்களை கொடுத்திருக்கிறார்கள். பிரபல நடிகர் ஜெய் தேவாவின் நெருங்கிய உறவினர் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. இசையமைப்பாளர் தேவாவின் மகள் இவர். தேவா மகளின் திருமண புகைப்படங்கள் இவை. தேவாவின் குடும்ப புகைப்படங்கள் சிலவற்றை தொடர்ந்து காணலாம். கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளாக சினிமா இசையமைப்பாளராக இருக்கும் தேவா தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் இதுவரை 400-க்கும் மேற்பட்ட படங்களுக்கு இசையமைத்திருக்கிறார்.